22/6/2020 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பு தனது கணக்கு வழக்கை பாருங்கள். நாம் முழு நாளில் யாருக்கு துக்கம் கொடுக்கவில்லை தானே என சோதியுங்கள். பாபா என்ன சொல்கிறாருடைய, நம்முடைய சுய முன்னேற்றத்திற்காக தூங்குவதற்கு முன்பு தன்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொல்கிறாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என சோதியுங்கள். கேள்வி: மகான் சௌபாகியசாலி குழந்தைகளுக்குள் என்ன தைரியம் இருக்கும்? பதில்: மகான் சௌபாகியசாலியாக இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் சகோதர மனப்பான்மையின் இருப்பார்கள். ஆண் பெண் என்ற உணர்வு இருக்காது. உறுதியான நிச்சய புத்தி இருக்கும். நான் மாணவன், இவரும் மாணவன், சகோதரன் சகோதரி ஆகிவிட்டோம் என்பதை மகான் சௌபாகியசாலி குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த தைரியம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும்போதுதான் இருக்கும். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா, ப்ளே. ஓம் சாந்தி. தூங்குவதற்கு முன்பு யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே, எவ்வளவு நேரம் பாபாவை நினைத்தேன் என தங்களது அன்றைய கணக்கை பார்த்து கொள்ளுங்கள் என தினந்தோறும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது முக்கியமான விஷயமாகும். பாட்டில் கூட நம் எவ்வளவு கீழான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாறியிருக்கும் என உள்நோக்கு முகமாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. முழு நாளில் எவ்வளவு நேரம் தங்களுடைய இனிமையான தந்தையை நினைவு செய்தேன்? எந்த ஒரு தேகதாரியையும் நினைக்கவில்லையே. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய தந்தை நினைவுகள் என்று கூறப்படுகிறது. இப்போது திரும்பி போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? சாந்திதாமத்திற்கு சென்று புது உலகத்திற்கு வர வேண்டும். இது பழைய உலகம் அல்லவா? தந்தை வரும்போது தான் சொர்க்கத்தின் வாயில் திறக்கும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நாம் சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என அறிகிறீர்கள். சங்கமயுகத்தில் வந்து படகில் அமர்ந்த பிறகு இறங்கி விடுகிறார்கள் சிலர். இதுவும் அதிசயமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் புருஷோத்தமர்களாக மாறுவதற்காக, விஷக்கடலை கடந்து செல்வதற்காக படகில் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பழைய கலியுக உலகத்திலிருந்து மனதை விலக்கிவிட வேண்டும். இந்த சரீரத்தின் மூலமாக நடிக்க வேண்டும். இப்போது நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு திரும்ப வேண்டும். மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலையை உடைத்து கொள்கிறார்கள், ஆனால் முக்தி ஜீவன் முக்தி என்பதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. சாஸ்திரங்களின் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் அது என்ன, யார் கொடுக்கிறார், எப்போது கொடுக்கிறார் என்பது தெரியவில்லை. முக்தி ஜீவன் முக்தியின் சொத்தை அளிப்பதற்காக பாபா வந்திருக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். அதுவும் ஒரு முறை அல்ல. பாபா நிறைய தடவை நமக்கு வந்து சொத்தை கொடுத்துருக்காரு, சொர்க்கத்தின் ஆசையை கொடுத்துருக்காரு. ஒரு முறை இல்லை, பல முறை. நீங்கள் முக்தியிலிருந்து ஜீவன் முக்தி, பிறகு ஜீவன் பந்தனத்தில் எண்ணிலடங்க முறை வந்துள்ளீர்கள். நம் ஆத்மா பாபா குழந்தைகளாகிய நமக்கு நிறைய படிப்பினை கொடுக்கிறார் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் துக்கத்தில் நினைத்தீர்கள், ஆனால் அறிந்து கொள்ளவில்லை. நம்ம பாபாவை வந்து பக்தி மார்க்கத்தில் வந்து துக்கத்தோடு அப்பாவை நினைச்சோம், ஆனால் எது நமக்கு தெரியாது. இப்போது என்னை எப்படி நினைக்க வேண்டும்? நினைத்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழியும் என நான் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுத்துள்ளேன். இதுவரை எவ்வளவு பாவ கர்மங்கள் நடந்திருக்கிறது என்பது தனது கணக்கு வழக்கை சோதித்தால் தெரியும். பாபா சொல்கிறாரு, எப்படி என்னை நினச்சா பாவம் அழியும் அப்படின்னு இப்போ வந்து பாபா நமக்கு சொல்லித்தராரு. எவ்வளவு பாவகர்மங்கள் நடந்திருக்கிறது என்பது உங்கள் கணக்கை சோதித்தால் தெரியும். யார் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிகிறது. குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறது. தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து மனிதர்களின் வாழ்க்கையை வைரம் போல் மாற்றுவதற்காக கிளம்புகிறார்கள். இது எவ்வளவு புண்ணிய செயல்! இதில் செலவாகும் என்ற விஷயமே கிடையாது. வைரம் ஒன்று மாறுவதற்காக தந்தை நினைக்க வேண்டும். புஷ்பராகம், பச்சைக்கல் போன்ற பெயர்கள் தேவதைகளுடைய உங்களுடையதே. அந்த பெயர்லாம் யாருக்கு? தேவதைகளுக்காக. தேவதைகளாகிய நமக்கு தான் அந்த பெயர் அப்படிங்கிறார் பாபா. எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு வைரம் போன்று மாறிவிடுவீர்கள். சிலர் மாணிக்கம் போன்று, சிலர் புஷ்பராகம் போன்று மாறுவார்கள். 9 ரத்தினங்கள் இருக்கிறது அல்லவா? யாருக்காவது கிரகச்சாரம் பிடித்து விட்டால் 9 ரத்தினங்களின் மோதிரத்தை அணைகிறார்கள்.
பக்தி மார்க்கத்தில் நிறைய மந்திரங்களை ஜபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கேயோ அனைத்து தர்மத்தினருக்கும் மண்மனாபவ என்ற ஒரே மந்திரம்தான். பக்தியில் கூட ஒவ்வொரு தர்மத்திலையும் ஒவ்வொரு மந்திரம் ஜெபிக்கிறாங்க. ஆனால் இங்கே அனைத்து தர்மத்திற்கும் பாபா என்ன சொல்கிறாரு, மண்மனாபவ மட்டும்தான் சொல்லித்தராரு. அதே மாதிரி யாராவது கிரகச்சாரம் பிடித்து விட்டால் இந்த 9 ரத்தினங்களில் மோதிரம் போட்டுக்கிறார்கள். இறைவன் ஒருவரை மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்கு அல்லது முக்தி ஜீவன் முக்தி பெறுவதற்கான முயற்சியும் ஒன்றுதான். தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும், கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. முக்தி ஜீவன் முக்தி வேணும்னா தந்தையை நினைக்கணும். இதில் கஷ்டப்படுவதற்கு எதுவும் கிடையாதுங்கிறார் பாபா. எனக்கு ஏன் நினைவிருப்பதில்லை யோசிக்க வேண்டும். முழு நாளில் இவ்வளவு நேரம் மட்டுமே நினைவு செய்தேன். இந்த நினைவில் இருந்தால் நாம் சதா ஆரோக்கியமாகவும் நோயற்றராகவும் நோயற்றராகவும் மாறுவோம் என்றால் ஏன் நமது சாற்று வைத்து சுய முன்னேற்றம் அடையக்கூடாதுங்கிறார் பாபா. நீங்கள் இதை என்னை நினைக்கும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நோயற்றவராக இருப்பீர்கள். அப்போ ஏன் சாற்று வைத்து என்னை நினைக்கக்கூடாது? பவர் 2 நாட்கள் 4 நாட்கள் சாற்று எழுதிவிட்டு பலர் வந்து என்ன செய்கிறாங்க, 2 நாட்கள் 4 நாட்கள் சாற்று எழுதிவிட்டு பிறகு மறந்து போயிடார்கள். வேறு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிதாகும். புதிய உலகத்திற்கு சத்தியுகம் என்றும் பழைய உலகத்திற்கு கலியுகம் என்று பெயர். கலியுகம் மாறி சத்தியுகம் வரும். மாறும்போது தான் நான் புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து உலகம் மாறப்போது அப்பா இப்போ வந்து நமக்கு இந்த சங்கம முகத்தில் இதெல்லாம் புரிய வச்சிட்ருக்காரு. அதே நிராகர தந்தை பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பதில் பல குழந்தைகளுக்கு உறுதியான நிச்சயம் இல்லை. பாபா தான் பிரம்மாவின் உடம்புல வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற என்பது நிச்சயம் கிடையாது சில குழந்தைகளுக்கு. அட பிராமணன் அல்லவா, பிரம்மகுமார் குமாரிகள் என அழைக்கப்படுகிறார்கள். அதனுடைய பொருள் என்ன, அங்கே என்ன சொத்து கிடைக்கும், ஏதாவது பிராப்தி கிடைக்கும் போது தான் தத்தெடுக்கப்படுகிறார்கள். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், பிரம்மகுமாரிகளாக ஏன் மாறியிருக்கிறீர்கள்? உலகத்தில் கூட ஏதாவது சொத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் தத்து எடுக்கிறாங்க, அந்த குழந்தையோட தத்து கொடுக்குறாங்க. நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், பிரம்மாவின் குமாரிகளாக ஏன் மாறியிருக்கிறீர்கள்? உண்மையில் மாறியிருக்கிறீர்களா அல்லது யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா என்ன? மகான் சௌபாகியசாலி குழந்தைகள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் சகோதரன் சகோதரி என நினைப்பார்கள். கணவன் மனைவி என்ற உணர்வு இருக்காது. உறுதியான நிச்சய புத்தி இல்லை என்றால் கணவன் மனைவி என்ற பார்வை மாறுவதற்கே நிறைய நேரம் தேவைப்படுகிறது. மகான் சௌபாகியசாலி குழந்தைகள், நானும் மாணவர், இவரும் மாணவர், சகோதரன் சகோதரர் ஆகிவிட்டோம் என உடனே புரிந்து கொள்கிறார்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும்போதுதான் இந்த தைரியத்தை செயல்படுத்த முடியும். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள், பிறகு பிரம்மகுமார் குமாரிகளாக மாறுவதால் சகோதரன் சகோதரி ஆகிவிடுகிறார்கள். சிலர் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இருப்பினும் எதிலாவது புத்தி செல்கிறது. பந்தனத்திலிருந்து விடுபட்டுருவாங்க, ஆனால் புத்தி ஏதாவது சென்று வேறு எதிலையாவது புத்தி போகுது. கர்மாத்த நிலை அடைய நேரமாகிறது. குழந்தைகளாகி உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எந்த சச்சரவும் இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் பழைய உடலை விட்டுட்டு இப்போது தந்தையிடம் சொல்கிறோம். நாம் எவ்வளவு நடித்திருக்கிறோம், இப்போது சக்கரம் முடிய போகிறது. இவ்வாறு தனக்குத்தானே பேசி கொள்ள வேண்டும். எவ்வளவு பேசி கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். மேலும் இதுவரை நாம் லட்சுமி நாராயணனை மணப்பதற்கு தகுதி அடைந்துள்ளோம் என தன்னுடைய நடத்தையை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இப்போது சிறிது நேரத்தில் பழைய உடலை விட வேண்டும் என புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் நடிகர்கள் அல்லவா, தன்னை நடிகர் என புரிந்து கொள்கிறீர்கள். முன்பு புரிந்து கொள்ளவில்லை, இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வெறுப்பு வர வேண்டும். நீங்கள் எல்லையற்ற சன்னியாசி ராஜயோகி. இந்த பழைய உடலை புத்தியினால் சன்னியாசம் செய்ய வேண்டும். நம்மள யாரு? எல்லையற்ற சன்னியாசி ராஜயோகி. புத்தியினால் அந்த உடலை கூட நம்ம சன்னியாசம் செய்ய வேண்டும். இதனுடன் புத்தியை ஈடுபடுத்தக்கூடாது என ஆத்மா புரிந்து கொள்கிறது. ஏன்னா ஆத்மா புத்தியினால் பழைய உலகம் பழைய உடலை சன்னியாசம் செய்திருக்கிறோம். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் செல்கிறோம். சென்று தந்தையை சந்திப்போம். அது ஒரு தந்தையை நினைக்கும் போதுதான் நடக்கும். வேறு யாரையாவது நினைத்தால் நிச்சயம் நினைவு வரும், அவருடைய நினைவு வரும். பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கும், மேலும் பதவியும் குறைந்து போகும். நல்ல நல்ல மாணவர்கள்
நாங்கள் ஸ்காலர்ஷிப் அடைந்து காட்டுவோம் என தனக்குத்தானே உறுதிமொழி அளிக்கிறார்கள். அவ்வாறே இங்கேயும் தந்தையிடமிருந்து முழுமையாக ராஜ்ய பக்கத்தை அடைந்து காட்டுவோம் என ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும். அவர்கள் நடத்தையும் அவ்வாறே இருக்கும். இன்னும் போக போக முயற்சி செய்து முன்னேறி செல்ல வேண்டும். தினந்தோறும் மாலையில் தன்னுடைய நிலையை சோதித்து கொள்ளும்போது அந்த நிலை ஏற்படும். பாபாவிடம் ஒவ்வொருவரின் செய்திகளும் வருகிறதல்லவா? பாபா ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிலரை பார்த்து உங்களுக்கு இது தெரியவில்லை என கூறிவிடுகிறார். இந்த லட்சுமி நாராயணன் போன்ற முகம் தெரிவதில்லை. நடத்தை உணவு போன்றவர்களை பாருங்கள். பாபா நம்முடைய நடத்தை உணவெல்லாம் செக் பண்ண சொல்கிறார். லட்சுமி நாராயணன் அந்த பொலிவு அந்த இது வந்து உங்கள் முகத்தில் தெரியல. எங்கே சேவை செய்கிறீர்கள்? பிறகு எவ்வாறு மாறுகிறீர்கள்? நாம் ஏதாவது செய்து காட்ட வேண்டும் என்று மனதிற்குள் நினைக்கிறார்கள். இதில் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக படிக்க வேண்டும். ஒருவேளை சீமத்துப்படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவியும் பெற முடியாது. இப்போது தேர்ச்சி அடையவில்லை என்றால் ஒவ்வொரு கல்பத்திலும் தேர்ச்சி அடைய முடியாது. நாம் எந்த பதவியை அடைய தகுதி பெற்றிருக்கிறோம் என்பது உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். தங்களுடைய பதவியின் காட்சியும் கிடைக்கும். ஆரம்பத்தில் காட்சிகள் கிடைத்தது. பிறகு வெளியில் கூறுவதற்கு பாபா தடை விதித்து விட்டார். கடைசியில் நாம் அனைவரும் எப்படி மாறுவோம் என்பது தெரிய வரும். அப்போது ஒன்றும் செய்ய முடியாது. கல்பத்திற்கு இந்த நிலை ஏற்படும். டபுள் கிரீடம் உடையவர்கள் டபுள் ராஜ்ய பாக்கியத்தை எடுக்க முடியாது. அல்லது டபுள் கிரீடம் அல்லது டபுள் ராஜ்யத்தை எடுக்க முடியாது. இப்பொழுது முயற்சி செய்வதற்கு நிறைய நேரம் இருக்கிறது. திரேதாவின் கடைசி வரை 16:98 மாலை உருவாக வேண்டும். இங்கே நரலிந்து நாராயணன் ஆவதற்கு முயற்சி செய்வதற்காக வந்துள்ளீர்கள். குறைந்த பதவியின் காட்சி கிடைக்கும் பொழுது அச்சமயம் வெறுப்பு ஏற்படும். தலை உணைய வேண்டி வரும். நாம் ஒன்றுமே முயற்சி செய்யவில்லை என்று பாபா சாற்று வையுங்கள். அப்போது வந்து குறைந்த பதவி கிடைக்கும் போது முயற்சி செய்யலைங்கிற வெறுப்பு வரும். இப்போ நீங்கள் சாற்று வச்சு செக் பண்ணுங்கள், இதை செய்யுங்கள் என எவ்வளவோ புரிய வைத்தார். ஆகவே தான் பாபா எந்த குழந்தைகள் வந்தாலும் அனைவரின் நிழல் படங்களும் இருக்க வேண்டும் என கூறினார். குழுவாக சேர்ந்து போட்டோவாகவும் இருக்கலாம். குழுக்களை அழைத்து வருகிறீர்கள் அல்லவா? பிறகு அதில் தேதி நெகட்டிவ் அனைத்தும் இணைத்திருக்க வேண்டும். யார் விழுந்தார்கள் என பாபா கூறி கொண்டிருப்பார். பாபாவிடம் அனைத்து செய்திகளும் வருகிறது. தெரிவித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேரை மாயா இழுத்து கொண்டு போய்விட்டது, மடிந்து போய்விட்டார்கள். பெண் குழந்தைகள் கூட பலர் விழுகிறார்கள். உடையாக கெட்ட நிலையை அடைகிறார்கள். அதை பற்றி கேட்காதீர்கள். ஆகவே தான் பாபா குழந்தைகளை எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார். மாய ஏதாவது ஒரு ரூபத்தை ஏற்று பிடிக்கிறது. யாருடைய பெயர் ரூபத்தையும் பார்க்காதீர்கள். நல்லது, இந்த கண்களினால் பார்க்கிறீர்கள். ஆனால் புத்தியில் ஒரு பாபாவை நினைவிருக்க வேண்டும். மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. ஆகவே பாபாவை பாருங்கள், நினையுங்கள். தேக உணர்வை விட்டு கொண்டே செல்லுங்கள். கண்கள் கீழே பார்த்து கொண்டு இரண்டும் பேசக்கூடாது. இவ்வாறு அப்படி பேசணுங்கிறது கிடையாது. இவ்வாறு பலவீனமாகக்கூடாது. பார்த்து கொண்டிருந்தாலும் கண்களை நேராக பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியின் தொடர்பு தன்னுடைய இனிமையான மனவாளிடம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்குள் இது சுடுகாடு ஆகப் போகிறது என புரிந்து கொள்கிறீர்கள். இத்தோடு ஏன் தொடர்பு வைக்க வேண்டும்? இதோடு ஏன் தொடர்பு வைக்க வேண்டும்? பாபா சொல்கிறாரு, இந்த உலகம் சுடுகாடு பகுதி ஏன் இதோடு தொடர்பு வைக்க வேண்டும்? உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது, அதை கடைப்பிடித்து அதன்படி நடக்க வேண்டும். குழந்தைகளாக நீங்கள் படக்கண்காட்சியை புரிய வைக்கும் பொழுது 1000 முறைகள் வாயிலிருந்து பாபா பாபா என வர வேண்டும். பாபா நினைப்பதால் உங்களுக்கு எவ்வளவு நன்மை நடக்கும் என என்னை மட்டும் நினைத்தால் விகர்மங்கள் அழியும் என சோபாபா கூறுகிறார். சோபாபாவை நினைவு செய்தால் தமோ பிரதானத்திலிருந்து சதுவ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகிறார். இதை மறக்காதீர்கள். பாபாவிடமிருந்து மன்மனபவன் என்ற டைரக்ஷன் மந்திரம் கிடைக்கிறது. இந்த பாபா என்ற வார்த்தை நன்கு நினைத்து கொண்டீர்கள் என பாபா கூறுகிறார். முழு நாளும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். வேறு எந்த விஷயமும் இல்லை. நம்பர் 1 முக்கியமான விஷயம் இதுவே. முதலில் தந்தையை அறிந்து கொள்ளுங்கள். இதில்தான் நன்மை இருக்கிறது. இந்த 84 பிரிவுகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வது மிகவும் எளிதாகும். குழந்தைகளுக்கு பட கண்காட்சிகளில் புரிய வைப்பதற்கு நிறைய ஆர்வம் வேண்டும். ஒருவேளை எங்கேயாவது புரிய வைக்க முடியவில்லை என்றால் நாங்கள் எங்கள் சகோதரியை அழைக்கிறோம் என கூறலாம். ஏனென்றால் இதுவும் பள்ளிக்கூடம் அல்லவா? இதில் சிலர் குறைவாகவும் சிலர் அதிகமாகவும் படிக்கிறார்கள். இவ்வாறு கூறுவதில் தேக உணர்வு வரக்கூடாது. எங்கே பெரிய சண்டர் இருக்கிறதோ அங்கே பட கண்காட்சிகள் வைக்க வேண்டும். சொர்க்கத்தின் நுழைவாயில் என்ற சித்திரங்கள் வைத்திருக்க வேண்டும்.
நாம் சொர்க்கத்தின் வாயிலை திறந்து கொண்டிருக்கிறோம். இந்த போர் நடைபெறுவதற்கு முன்பாகவே உங்களின் ஆசையை அடையுங்கள். கோவில்களுக்கு தினந்தோறும் செல்வது போல் நீங்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். சித்திரங்கள் வைத்திருப்பதால் புரிய வைப்பது எளிதாகும். நாம் நமது பாடசாலை எப்படி சித்திரக்கடலாக மாற்றுவது என முயற்சி செய்யுங்கள். பகட்டாக இருந்தால் மனிதர்கள் வருவார்கள். வைகுண்டத்திற்கு போவதற்காக வழி ஒரு நொடியில் புரிந்து கொள்ளும் வழி. தமோ பிரதானவர்கள் யாரும் வைகுண்டத்திற்கு போக முடியாது என பாபா கூறுகிறார். புது உலகத்திற்கு போவதற்கு சதோ பிரதானமாக வேண்டும். இதில் எந்த செலவும் இல்லை. எந்த கோவிலுக்கும் சர்ச்சைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நினைத்து நினைத்து தூய்மையாகி நேராக இனிமையான இல்லத்திற்கு செல்கிறீர்கள். நீங்கள் தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மையாகி விடுவீர்கள் என நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். நாடக சக்கரத்தில் மிகப்பெரிய கேட்டு வைக்க வேண்டும். சொர்க்கத்தின் கேட்டு எவ்வாறு திறக்கிறது? எவ்வளவு தெளிவாக இருக்கிறது? நரகத்தின் கேட்டு மூட வேண்டும். சொர்க்கத்தின் நரகத்தின் பெயர் இருக்காது. கிருஷ்ணரை எவ்வளவு நினைக்கிறார்கள், ஆனால் அவர் எப்போது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. எதையும் அறியவில்லை, கிருஷ்ணரை அறியவில்லை. பகவான் மீண்டும் நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். இந்த நினைவு இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் இறைவனின் மாணவர்கள் என்ற மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். இதை ஏன் மறக்க வேண்டும்? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை மகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முழு நாளும் வாயிலிருந்து பாபா பாபா என்ற வார்த்தை வந்து கொண்டிருக்க வேண்டும். படக்கண்காட்சிகளில் புரிய வைக்கும் பொழுது குறைந்த 1000 முறையாவது பாபா பாபா என்று வர வேண்டும். இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தை நினைவு இருக்கட்டும். தங்களுக்குள் பேசி கொள்ளும் பொழுது 3வது கண் மூலமாக ஆத்மாவையும் ஆத்மாவின் தந்தையும் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யார்டையாவது பேசணும்னா அவங்களுடைய ஆத்மாவையும் ஆத்மாவின் தந்தையும் பார்ப்பதற்கு நாம் வந்து முயற்சி செய்ய வேண்டும். 3வது கண் வழியாக வரதானம். சளிப்பான சூழ்நிலையிலும் குஷியின் ஜொலிப்பை அனுபவம் செய்யக்கூடிய சதா மகிழ்ச்சியாளர் எவர் ஹாப்பி ஆகுக, அந்த வரதானத்தை பாபா கொடுக்குறாரு. கஷ்டமான சூழ்நிலை, சளிப்பான சூழ்நிலை வந்தால் கூட நம்ம வந்து குஷியின் ஜொலிப்பை அனுபவம் செய்யக்கூடிய எவர் ஹாப்பி மகிழ்ச்சியாளராக என்ற வரதானத்தை பாபா கொடுக்குறாரு. சதா மகிழ்ச்சியாக, அதாவது சதா குஷியாக இருக்கக்கூடிய வரதானம் எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது, அவர்களுக்கு துக்கத்தின் அலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சளிப்பான சூழ்நிலையும் எதுவும் கிடைக்காத சூழ்நிலையிலும் எதுவும் கிடைக்காத சூழ்நிலையிலும் அனுபவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலும் கூட சதா குஷியாக இருப்பவர்கள் மேலும் தனது குஷியின் ஜொலிப்பின் மூலம் துக்கம் மற்றும் சோகமான சூழ்நிலையை சூரியன் வந்து இருளை மாற்றம் செய்வதை போன்று மாற்றிவிடுகிறது. அவங்களுடைய குஷியின் ஜொலிப்பு வந்து துக்கத்தினுடைய அலையை வந்து போக்கிவிடுகிறது. எப்படி சூரியன் இருளை போக்கிவிடுகிறது, அது மாதிரி அந்த சூழ்நிலையை வந்து குஷியின் ஜொலிப்பு மாற்றிவிடும். அந்த மாதிரி குஷியானர் ஆக என்ற வரதானத்தை பாபா கொடுக்குறாரு. இருளுக்கு மத்தியில் வெளிச்சம் வருவது, அமைதியற்ற நிலைக்கு மத்தியில் அமைதியை கொண்டு வருவது, சளிப்பான சூழலில் குஷின் ஜொலிப்பை கொண்டு வருவது, இதற்கு தான் எவர் ஹாப்பி என்று சொல்லப்படுகிறது. பாபா எதற்கு எவர் ஹாப்பி என்றுங்கிறாரு? சளிப்பான சூழலில் ஜொலிப்பை கொண்டு வரணும், அமைதியற்ற நிலையில் அமைதியை கொண்டு வரணும், இருள் இருக்கும்போது வெளிச்சம் கொண்டு வரணும். இதற்கு தான் எவர் ஹாப்பி என்று சொல்லப்படுகிறது. தற்சமயத்தில் இந்த சேவை தான் அவசியமாகிறது. ஸ்லோகம். யார் சரீரத்தின் எவ்வித ஈர்ப்பும் தனது பக்கம் ஈர்க்காமல் இருக்கிறாரோ அவர்கள் அசுரர் என்று சொல்லலாம் வரார் பாபா. யாருடைய சரீரத்தின் பக்கமும் எந்தவித ஈர்ப்பும் தனது பக்கம் வரக்கூடாது, ஈர்க்காமல் இருக்கின்றார்களோ அவர்களை அசுரர் என்று கூறப்படுகிறது. எந்த ஒரு சரீரதாரியுடைய ஈர்ப்பும் நமக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அசுரர் என்று சொல்லலாங்கிறார் பாபா. அப்படி வந்து நம்ம இருக்கணும். பாபா சொல்கிறாரு, சரீரத்தின் எவ்வகையான கவர்ச்சியினாலும் கவரப்படாது இருப்பதுதான் சரீரமற்றவர் ஆவார். நம்ம ஆத்மா உணர்வில் இருக்கோம், சரீரமற்ற உணர்வு அசிரீரி இருக்கும். அசிரீரியாக இருக்கும் அப்படின்னா சரீரத்துடைய எந்த கவர்ச்சியும் நம்மளை இருக்கக்கூடாது, யாருடைய சரீர கவர்ச்சி நம்மளை இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தால் தான் அசுரீரி என இருக்கும் அப்படிங்கிறாரு பாபா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.